வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஷரியத் சட்டத்தின்படி வாழ்க்கை முறை ஒழுங்குபடுத்தப்படும். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் சிஐஏ தலைவர் சந்திப்பு. மெக்சிகோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிச்டர் அளவுகோலில் 7 பதிவு. இந்தோனேசிய சிறையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து, 41 பேர் பலி. தூங்கிய அதிகாரிகள், தப்பிய சிறை கைதிகள். பொலிவியாவில் மலைப்பாதையில் 1300 அடி உயரத்தில் உருண்டு விழுந்தது பஸ் வண்டி, பலர் பலி. இந்திய எல்லையொட்டி சீன படைகளுக்கு கமாண்டர் நியமனம். புதிய ஆப்கானிஸ்தான் அரசுடன் தொடர்புகளை பேண தயார், சீனா அறிவித்தல். தலிபான்களின் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானில் உதயம். இலங்கையில் உள்ள நியூசிலாந்து பிரஜைகள் மீது தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நபர் சார்பாக வெளியான அதிர்ச்சி தகவல். பாரதூரமான நெருக்கடியில் இலங்கை அரசு. பைத் பாலைவனத்தில் குப்பை கிடங்கில் 4.2 கோடி டயர்கள் காணப்படுகின்றன, சுற்றுச்சூழல் கடுமையான பாதிப்பு. இனி தொடர்வென விரிவான செய்திகள். முந்தைய ஆட்சி போல் அல்லாமல் வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த அனைவருக்குமான அரசை அமைக்க வேண்டும் என தலிபான்களை உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 15 காபூலை கைப்பற்றியதை தொடர்ந்து முதன்முறையாக தலிபான் அமைப்பின் தலைவர் முல்லா ஹசன் அகுண்ட் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இஸ்லாமிய சட்டங்களுடன் முரண்பாடு இல்லாத சர்வதேச சட்டங்கள், ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவற்றை கடைபிடிப்பதில் உறுதியாக உள்ளோம் என்றும், எதிர்காலத்தில் அரசு நிர்வாகம் மற்றும் வாழ்க்கை முறை ஷரியத் சட்டத்தின்படி ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்லிக்கு வந்திருந்த அமெரிக்க புலனாய்வு அமைப்பான சிஐஏயின் தலைவரான வில்லியம் பர்ஸ் அவர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவலை செவ்வாய்க்கிழமை சந்தித்து பேசினார். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி அமைத்த அதே நாளில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது மட்டுமன்றி, அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஆப்கானிஸ்தானுடைய பிரதமராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சந்திப்பில் எது குறித்து விவாதிக்கப்பட்டது என்பது பற்றிய தகவல்கள் வெளியிடப்படாத சூழ்நிலையில், தலிபான்கள் ஆட்சி அமைத்த நிலையில் பாதுகாப்பு விவகாரங்கள் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மெக்சிகோ நாட்டின் லாஸ் ஆர்கனோஸ் டிசான் அகன்சிஸ் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த நாட்டினுடைய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரிச்டர் அளவுகோலில் 7 பதிவான இந்த நிலநடுக்கம் ஆர்கனோஸ் பகுதியில் மையம் கொண்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், சேதாரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இந்த நிலநடுக்கம் காரணமாக மெக்சிகோ நகரம் வரை கடுமையான அதிர்வுகளை ஏற்படுத்தியதாகவும் சில அதிர்வு நிபுணர்கள் மற்றும் அங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இதனால் அங்கு மின்தடை மற்றும் எரிவாயு கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படும் சூழலில், நிலநடுக்கம் காரணமாக பொதுமக்கள் சாலையிலும் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். இந்நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த உறுதியான விவரங்கள் எதுவும் வெளியாகாத சூழலில் இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி காலை 8:47 ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள ஒரு நகரம் மற்றும் முக்கிய துறைமுகமான அகபுல்கோவின் வடக்கு இந்த நிலநடுக்கத்தின் மையமாக காணப்படுகின்றது. இப்பகுதி மெக்சிகோ நகரத்துக்கு தெற்கே 240 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவின் பாண்டன் மாகாணத்தில் உள்ள தங்கொரங்க சிறையில் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்படும் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் மின்கசிவால் திடீரென அந்த இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து நேரிட்ட கட்டிடத்தில் 122 சிறை கைதிகள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், தீ விபத்து குறித்த தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இருந்தபோதிலும் இந்த தீ விபத்தில் சிக்கி கைதிகள் உட்பட 41 பேர் பலியாகியும் உள்ளார்கள். படுகாயமடைந்த மேலும் 40 பேருக்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சூழலில், அந்த கட்டிடத்தில் இருந்த மற்ற கைதிகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆஸ்திரேலிய நாட்டில் கில்போவா என்ற இடத்தில் அதி உயர் பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலையை இஸ்ரேல் அமைத்துள்ளது. கடந்த 2 தினங்களுக்குள் இந்த சிறைச்சாலையிலிருந்து சுரங்கம் அமைத்து 6 பாலஸ்தீனிய கைதிகள் தப்பி சென்றார்கள். கைதிகள் சுரங்கப்பாதையிலிருந்து சுற்றுச்சுவரை தாண்டி வெளியேறும் காட்சிகளுடன் அதனை கண்காணிக்கும் அதிகாரிகள் தூங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. தென்னமெரிக்க
அமெரிக்க நாடான பொலிவியாவில் மினி பேருந்து மலைச்சரிவில் உருண்டு விழுந்த விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 23 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கோச்சம்பாவா மாநிலத்தில் 33 பயணிகளுடன் மினி பேருந்து ஒன்று மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது சிறிய வளைவு ஒன்றில் திரும்பும் போது எதிரே வந்த வாகனத்துக்கு வழிகொடுக்க முயன்ற போதே இந்த பஸ் வண்டியானது மலைச்சரிவில் சறுக்கியுள்ளது. இதையடுத்து சுமார் 1300 அடி பள்ளத்தில் பேருந்து உருண்டு விழுந்து நொறுங்கிய வேளையில் இந்த விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 23 பேர் அந்த இடத்திலேயே பலியாகி இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இந்தியாவுடனான எல்லையை கண்காணிக்கும் சீன ராணுவத்தின் மேற்கு பிராந்திய கட்டளை பிரிவின் கமாண்டராக வாங்ஹையாங்கை சீன அதிபரான ஜி ஜின்பிங் நியமித்துள்ளார். வாங் மற்றும் 4 ராணுவ அதிகாரிகளுக்கு தளபதிகளாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசு இணையதளமான சைனாமில் செய்தி வெளியாகி காணப்படுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவின் கிழக்கு லடாக் பகுதியில் கடந்த ஆண்டு மே மாதம் மோதல் ஏற்பட்டதன் பின்னர் சீன மேற்கு பிராந்திய கட்டளை பிரிவின் கமாண்டராக 4வது அதிகாரியாக வாங்ஹையாங் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சீனாவின் மேற்கு பிராந்திய கட்டளை பிரிவு ஜின்ஜியாங், திபெத், தன்னாட்சி பகுதி மற்றும் இந்தியாவுடனான எல்லைப்பகுதி ஆகியவற்றை மேற்பார்வையிடுகின்றது. சீன மக்கள் விடுதலை இராணுவத்தின் இந்த பிரிவின் கீழ்தான் அதிகமான நிலப்பரப்புகள் காணப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் மற்றும் அதன் தலைவர்களுடன் தொடர்புகளை பேண பீஜிங் தயாராக உள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. செப்டம்பர் 7 அன்று பெயரிடப்பட்ட புதிய ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தை பீஜிங் அங்கீகரிக்குமா என்று கேட்டபோதே இந்த விவகாரம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தியாளரான வாங் வென்பின் அவர்கள் மேற்கண்ட கருத்தினை தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை சீனா மதிக்கின்றது என்றும் தலிபான்கள் ஆப்கானிஸ்தானின் கட்டுப்பாட்டை கைப்பற்றிய பின்னர் ஒரு பொறுப்பான அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சரவை உறுப்பினர்களை செவ்வாய்க்கிழமை பெயரிட்டார்கள். இதில் 2001 வீழ்ச்சியடைந்த முந்தைய தலிபான் அரசாங்கத்தின் துணை பிரதமராக பணியாற்றிய முல்லா ஹசன் அகுந்த் அவர்கள் இடைக்கால பிரதமராக பெயரிடப்பட்டுள்ளார். அமெரிக்காவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை கையாண்ட குழுவின் இணை நிறுவனரான முல்லா அப்துல் கனி பெர்தர் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவை மட்டுமல்லாமல் ஆப்கானிஸ்தானின் புதிய இஸ்லாமிய அரசாங்கத்தின் 33 உறுப்பினர்களை குறிப்பிட்டு மீதமுள்ள பதவிகள் கவனமாக விவாதிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என தலிபான்களும் கூறியுள்ளார்கள். எனினும் இந்த அரசாங்கத்தில் பெண்கள் யாரும் இடம்பெறவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிரான 20 ஆண்டுகால போரில் ஆதிக்கம் செலுத்திய நபர்களுக்கு முக்கிய பதவிகளை வழங்கி ஆப்கானிஸ்தானின் புதிய அரசாங்கத்தின் தலைவராக ஐநா ஒப்புதல் பெற்ற முல்லா முகமது ஹசன் அகுந்த் என்பவரை தலிபான்கள் பெயரிட்டுள்ளார்கள். அத்தோடு தலிபான்களின் இணை நிறுவனர் அப்துல் கனி பெரதர் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தானின் சிக்கலான இன அமைப்பை பிரதித்துவப்படுத்தும் அரசாங்கத்தை அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். இருப்பினும் பெண்கள் உயர்மட்டங்களில் சேர்க்கப்பட வாய்ப்பில்லை என்றும் தோஹாவில் தலிபான் பேச்சுவார்த்தையாளரும் முதல் ஆட்சியின் அமைச்சரவையினுடைய உறுப்பினருமான அமீர்கான் முத்தாகி அவர்கள் வெளியுறவு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு மேலும் சில முக்கிய அமைச்சர் பதவிகளும் இதன்போது வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. நியூசிலாந்து சூப்பர் மார்க்கெட் வளாகத்தில் 6 பேர் மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்ட இலங்கையர் சார்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. IS அமைப்புடன் தொடர்புடைய முகமது சம்சுதீன் என்ற 32 வயதுடைய இலங்கையர் இலங்கைக்கு வருகை தந்து தாக்குதல் மேற்கொள்ள இருந்தார் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது மட்டுமன்றி இலங்கையில் தங்கியிருந்தும் நியூசிலாந்து நாட்டவர்கள் மீதே தாக்குதல் மேற்கொள்ள அவர் திட்டமிட்டிருந்தார் என நியூசிலாந்து புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்துள்ளதாக திவயின செய்தி வெளியிட்டுள்ளது. அவரது ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாக இந்த திட்டம் சார்பில் தகவல்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மட்டுமன்றி இலங்கையில் உள்ள நியூசிலாந்து நாட்டவர்களுக்கு பாடம் ஒன்றை கற்பிக்க அவ்வாறு செய்ய வேண்டுமென்ற பயங்கரவாத மேலையுடன் அவர் காணப்படுகின்றார். இவை மட்டுமல்லாமல் அவருக்கு நெருக்கமான பலர் நியூசிலாந்து அல்லது இலங்கையில் இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு பாரதூரமான நெருக்கடியில் இருப்பதாக இலங்கை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றில் வைத்து தெரிவித்துள்ளார். அரசு வருமானத்தை விட செலவினங்கள் அதிகமாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த நெருக்கடியை எம்மால் தனியாக எதிர்கொள்ள முடியாது, எனவே எதிர்கட்சிகள் தமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் கோரியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் பாலைவனத்தில் வீசப்பட்ட பழுதடைந்த கார் டயர்களை மறுசுழற்சி செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. அர்ஹியா பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் 4.5 கோடிக்கும் அதிகமான கார் டயர்கள் மலை போல் குவிந்து காணப்படுகின்றது. அந்த டயர்கள் சில சமயம் தீப்பற்றி எறிவதால் நச்சுப்புகை வெளியாகி சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தனியாருக்கு சொந்தமான மறுசுழற்சி மையத்தில் அந்த டயர்கள் சிறு சிறு துகள்களாக மாற்றப்பட்டு டைல்ஸ்கள் மீது பதிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கிளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.